ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நல்ல புசு புசுன்னு உப்பலாக சாஃப்டாக சோலா பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலாவும் சேர்த்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோங்க. ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். ரெண்டு கப் மைதா மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். ரெண்டு டீஸ்பூன் ஜீனி சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு குக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நாலு டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடணுங்க. நம்ம லேசாக ஈனம் இருக்கிற ஒரு துணியை வச்சு மூடினீங்கன்னா நல்ல மாவு பதமாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். நான் சென்னை ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன், அதில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு சென்னா நல்லா வெந்துட்டு இந்த இதுக்கு இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சு குழையாமையே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லைங்க, கொஞ்சம் குறை குறைன் இருந்தால் போதும். வெங்காயத்தை அரைச்சி போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் அடிபிடிச்சிடும், அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நாலு தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிலேயே மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சென்னா வந்து நம்ம உப்பு சேர்த்தா வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் ஹோம்மேட் சென்னா மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லாட்டி நீங்கள் சென்னா மசாலா வாங்கி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை சேர்த்துடலாம். லேசாக ஒன்று ரெண்டு மட்டும் இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டால் கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். அந்த மசாலாவில் சென்னா கொஞ்சம் குக் ஆகணும். இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக மல்லியில நம்ம வழக்கமாக பூரி போடுறதோட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கணும். திரட்டுறதும் நம்ம வழக்கமாக பூரி போடுறதோட கொஞ்சம் திக்காக திரட்டிக்கணுங்க. வழக்கமாக சோளா பூரிக்கு எண்ணெய் தடவி தான் திரட்டுவாங்க, நாம் இன்றைக்கி மாவு தொட்டு தான் செய்ய போகிறோம். Thank you.
பொரியலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புசு புசுன்னு பொரியுது பாருங்கள். நல்லா 2 மணி நேரம் நீங்கள் மாவை ஊறி வச்சு ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அழகாக பொரிஞ்சு வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.